ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லும். அதுக்கு பிறகு நம்ம செல்ஃபாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப் அண்ட் வெப்சைட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பினான்ஸ் ஆப்பில் ஒரு புதுசாக வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிருப்பீங்க. யூடியூப்பில் போயிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு, எல்லாருமே மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூடியூப்பில் வீடியோஸ்லாம் வரும். அந்த ஆஃபரை எப்படி யூஸ் பண்ணுறது, இங்கே தான் இதை இருக்கு இல்லையா, இது போல் இந்த ஆஃபர்ஸ் எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பினான்ஸ் ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற எல்லா கிரிப்டோ காயின்ஸும் எப்படி நாம் இந்தியன் மணியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேங்க்குக்கு வித்ரா எடுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஆப்பை மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாம் கிரிப்டோ கரன்சியை டைரெக்டாக பினான்ஸ் ஆப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேங்க்குக்கு வித்ரா எடுக்கலாம். நான் அதை லைவாக எடுத்தும் காட்டுறேன், சரியா? நீங்கள் லைவாக பார்க்கலாம், லைவாக எடுத்தும் காட்டுறேன். அது எப்படின்றத நான் கிளியராக சொல்லித்தரேன், சரியா? அதனால் யாருமே இந்த வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோனுடைய எண்டில் இம்பார்ட்டன் ஒரு சில ஆப்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப், பேமெண்ட் எந்த ஆப் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். செல்ஃபாக ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் பற்றியும் நான் சொல்கிறேன், சரியா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, இந்த ஆப்பில் நாம் ஏர்ன் பண்ணுற கிரிப்டோ காயின்ஸை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு வித்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக கொடுத்துருக்கிற இந்த ஆஃபரை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்புக்குள்ளே வந்தவுடனே இங்கே மேலே பேனர் போயிட்டுருக்கு இல்லையா? சரி, இந்த பேனர் வந்து அப்படியே தள்ளிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் வரும், $1.8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வரும். அந்த ஆஃபரில் எல்லாருக்குமே ஒரு ஸ்பின்னு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்பின்னு அந்த இது கிடைச்சதெல்லாம் இதுதான் 1.8 million டு பி வின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் 350 ட்ரோன்லேருந்து மற்ற காயின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4000-3000 இருக்குது. கிடைச்சிச்சு அப்படின்னா வேறு லெவல் லக்கு, மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணவுடனே அப்படியே எண்டு பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் டூ ஹெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணிட்டோடனே ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு ஒரு ஸ்பின்னு கிடைக்கும், அந்த ஸ்பின் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட வந்துடலாம், சரியா? அதுக்கு மேலே ஸ்பின் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணணும், சரியா? ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதன் மூலம் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ரெண்டு ஸ்பின் கொடுப்பாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் கிளியராக சொல்லியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் டு சைன் அப் ஃபார் யர் பினான்ஸ் அக்கௌண்ட், சரியா? ஒன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணோன்னு உங்களுக்கு ரெண்டு ஸ்பின் கொடுப்பாங்க. இந்த ஸ்பின்னில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸில் அப்படி விழுந்துடுச்சு அப்படின்னா வேறு லெவல் நல்ல இன்கம். இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு 3000 கூட இந்த ஸ்பின்னில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்பின் மெத்தடை மஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து மஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு பிறகு நம்ம இந்தியன் மணியை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு வேணும் அப்படின்னா நாம் இதில் கேஒய்சியை வெரிஃபிகேஷன் பண்ணணும், சரியா? கேஒய்சியை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறது வெரி சிம்பிள் தான், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஒய்சியை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டோன்னு ஒன்றும் இல்லை. கேஒய்சி அப்படின்றத வெரிஃபிகேஷன் இங்கே பாருங்கள், மை ஆக்டிவேஷன் இங்கே பாருங்கள், ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அதுபோல் இங்கே வெரிஃபைன்னு க்ரீன் கலரில், க்ரீன் கலரில் வெரிஃபைன்னு வரணும், சரியா? அப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய கேஒய்சி ஜஸ்ட்டு பேன் கார்டு அண்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் பேங்க்கு கொண்டு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது ஃபேக் இல்லை. இதை யூஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம வந்து எதிர்காலத்தில் வித்ரா எடுக்க முடியும். ஏர்னிங் பேஸ் பண்ணி வந்திருக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் இந்த ஆப்பை நீங்கள் மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதில் ஏர்ன் பண்ணிட்டேன். சரி, ஸ்பின் பண்ணி நான் வந்து ஒரு 800 TRXஸோ இல்லை வேறு காயின்ஸோ நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். எப்படி ப்ரோ இதை நம்ம இந்தியன் மணியாக பேங்க்குக்கு வித்ரா எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கிற காயின்ஸ், உங்கள்கிட்ட எந்த காயின்ஸ் இருக்கோ அங்கே இங்கே ஷோ ஆகும், சரியா? இங்கே மை வேலட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காயின்ஸ் எல்லாமே ஷோ ஆகும், சரியா? ஓகே, ஷோ ஆகுறப்போ இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, யூஎஸ்டிடி என்கிட்ட எவ்வளோ இருக்குது, யூஎஸ்டிடி இருக்குது. இந்த யூஎஸ்டிடியை தான் நான் இப்போது இந்தியன் மணியாக வித்ரா எடுக்க போகிறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு
இங்கே செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிறத ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிட்டு பி டூ பி அப்படின்றதில் சேர்த்தா மட்டும்தான் நம்ம இந்தியன் மணியாக வித்ரா எடுக்க முடியும். ஓகேவா? இது எப்படி வந்து ஸ்பாட்டில் இருக்கிற அமௌண்ட்டை பிடிபிக்கு கொண்டு போகிறது அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்றும் கிடையாது, நீங்கள் இங்கே செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் வாலெட், கீழே பி டூ பி வேலட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த காயினை நம்ம வித்ரா எடுக்க போகிறோம், எந்த காயினை இந்தியன் மணியாக வித்ரா எடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு நம்ம கையில் எந்த காயின்ஸ் இருக்கோ அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ எங்கிட்ட என்ன இருக்குது, யூஎஸ்டிடி இருக்கிறதால இங்கே யூஎஸ்டிடி, இல்லை அப்படின்னா இங்கே சர்ச் பண்ணுங்கள், இதுக்குள்ளே உங்களுடைய காயின்ஸ் வரும், சரியா? ஓகே, யூஎஸ்டிடி நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டோடனே எங்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றது இங்கே ஷோ பண்ணிவிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 போடலாம், ஒரு $100 கொடுத்துட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பி டு பி ட்ரேடிங் அப்படிலாம் வந்துச்சுல, அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டோடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பி டு பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் 100 ஆட் பண்ணலை, இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இந்த ஸ்பாட்டில் இருக்கிறத பி டு பிக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போது இதை எப்படி இந்தியன் மணியாக கொண்டு போகிறது, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக வேண்டாம், சரியா? வெரி சிம்பிள், இந்த யூஎஸ்டிடியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம், இன்னொருத்தருக்கு விற்க போகிறோம். இங்கே செல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்ட உடனே இங்கே யார் வந்து 100 கேட்குறாங்க, சரி எனக்கு 100 யூஎஸ்டிடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க, இந்த அமௌண்ட்டை நமக்கு இந்தியன் மணியாக சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செல் பண்ணலாம். இங்கே யூஎஸ்டிடியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிட்டோடனே வெயிட் பண்ணுங்கள், இது போல் வந்து ஷோ ஆகும், யார் யாருக்கு எவ்வளோ யூஎஸ்டி வேணும் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க, சரியா? இங்கே பாருங்கள், யூஎஸ்டி எவ்வளோ வேணும் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறவருக்கு 100 யூஎஸ்டிட்டு வேணுமா, என்கிட்ட 100 யூஎஸ்டிட்டு இருக்குது. பட் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், இது போல் பேஜ் வர சொல்ல இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம இந்தியன் ஆப்ஷன், இது வந்து கிரிப்டோ ஆப்ஷன், இது பண்ண வேண்டாம். இங்கே பை ஃபைட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நாம் 100 யூஎஸ்டிடி கொடுக்குறோம். கொடுத்துட்ட பிறகு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தடு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை பேடிஎம்மு, எதில் உங்களுக்கு பேமெண்ட் அவங்க கொடுக்கணுமோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும், சரியா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேடிஎம், ஐஎம்பிஎஸ், யூபிஐ, பேங்க் டிரான்ஸ்ஃபர், இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு அந்த மணி வந்து சேரும். உங்களுக்கு எந்த மெத்தடு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்த பிறகு, சரியா, சேவ் கொடுத்த பிறகு இங்கே 100 அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு இங்கே இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ இல்லை பேடிஎம் எதை கொடுத்தீங்களோ அதுக்கான ஆப்ஷன் அங்கே ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு செல் பண்ணுற நம்ம செல் பண்ணுறோம், நமக்கு பணத்தை அனுப்ப போகிறார் இல்லையா, அவர் வந்து நம்ம கையில் எந்த மெத்தடில் மணி கொடுக்க போகிறார் அப்படின்றது, சரியா? ஒரு எக்ஸாம்பிள், என்னால் வந்து பேங்க்குக்கு அவர் சென்ட் பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து டிசேபிள் காட்டும். நீங்கள் 2-3 அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், சரி, 2-3 அக்கௌண்ட் கூட இதை கிளிக் பண்ணிட்டு பேடிஎம் ஆட் பண்ணிக்கலாம், பேங்க் ஆட் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம், சரி. எல்லா அக்கௌண்ட் மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எந்த மெத்தடோ அது எனேபிள் ஆகும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ லைவாக பண்ணி காட்டுறேன், பேக் வரேன். ஏன்னா இவன் வந்து நாங்கள் கொடுத்துருக்குற நான் கொடுத்துருக்குற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இவர் சென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் வேறு யாராவது கீழே ஒரு 77.40 காசுக்கு ஒரு யூஎஸ்டிடியும் வாங்கிக்கிறேன்னு இருக்கார், சரியா? கீழே போனீங்க அப்படின்னா கம்மியாக தான் ஆகும், சரி, அதோட கம்மியாக தான் ஆகும். யாராவது 100 டிஆர்எக்ஸ், அதாவது சாரி 100 யூஎஸ்டிடி வேணும்னு சொல்லிட்டு யாராவது கேட்டுருக்காங்களா அப்படின்றத நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும், சரிதானா? வெயிட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஓகே, ரேட்டு கம்மியாகுது பாருங்கள், அங்கே 77.40 காசு வேணும்னாரு, இப்போ 76 வந்துச்சு, சரி, 76 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, நான் உங்களுக்காக வந்து நான் செல் பண்ணுறேன், சரியா? செல் பண்ணுறேன், என் பேங்க்குக்கே இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகுது அப்படின்றத காட்டுறேன், சரியா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 100 யூஎஸ்டிடி கேட்டிருக்காரு 76.32 ரூபாய்க்கு. இது கம்மி தான், அதை விட சரியா கம்மி தான், ஒரு 75 ரூபாய் நமக்கு வந்து கம்மியாக கிடைக்குது. நான் உங்களுக்காக செல் பண்ணுறேன், சரியா செல் கொடுக்குறேன். ஓகே, செல் கொடுத்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே 100 அப்படின்றத டைப் பண்ணுறேன். மினிமம் 1000, வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று இந்தியன் மணி, இன்னொன்று கிரிப்டோ. சரியா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியன் மணி அப்படின்னா 7500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க அதுக்கான அமௌண்ட்டு. இங்கே பை கிரிப்டோ அப்படின்னா, சரி ஒரு எக்ஸாம்பிள் பை கிரிப்டோ கிளிக் பண்ணுறேன். நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, 100 USDT இருக்குது. 100 அப்படின்றத டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே 98.27 USDT கொடுக்கும். அதனால் நீங்கள் ஆல் கூட கொடுத்துக்கலாம். சரியா, ஆல் கொடுத்துக்கலாம். ஆல் கொடுத்தீங்கன்னா இது போல் வரும். சரியா, நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பை ஃபைட் போட்டு இல்லை கிரிப்டோ செலக்ட் பண்ணிவிட்டு, கிரிப்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு யூபிஐ மூலம் அவர் சென்ட் பண்ணுறதா சொல்கிறார். யூபிஐ மூலம் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இங்கே அமௌண்ட் எவ்வளோனா 7499.96 ரூபாய் எனக்கு சென்ட் பண்ணுறாரோ. இப்போ நான் செல் யூஎஸ்டிடி கொடுக்குறேன். ஐயோ, பேக் போயிட்டாரு. ஆ ஓகே ஓகே, நான் கொடுக்குறேன், இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்துட்டேன். எவ்வளோ அமௌண்ட் தரப்போகிறார் அப்படின்னா 7499 ரூபாய் நமக்கு சென்ட் பண்ணுவார். அப்படி தான், நீங்கள் இதுக்குள்ளே வந்தவுடனே இங்கே மேலே சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உண்மையிலேயே அவர் ஆன்லைனில் இருக்காரோ அப்படின்றத பார்த்துங்க. ஏன்னா அவர் வாங்குறாரு நம்ம கையிலேருந்து. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வரும், ஹாய் சென்ட் பண்ணுங்கள். அவர் எதனா ரிப்ளை பண்ணுறாரா வெயிட் பண்ணலாம் ஃபியூ செகண்ட். ஓகே, நான் வந்து 3 டே சென்ட் ஹை சென்ட் பண்ணியிருக்கேன். சென்ட் அமௌண்ட் கொடுத்துருக்கேன், ஆன்லைன் வாங்க அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். அவர் ஆன்லைன்லேருந்தால் ரிப்ளை பண்ணுவார். அப்படி இல்லை அப்படின்னாலும் நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஓகே கொடுக்கணும், வெயிட் பண்ணலாம், பேமெண்ட் ரிசீவ் ஆகுதா அப்படின்றத சென்ட் பண்ணலாம். இங்கே டைமிங் கொடுத்துருக்கு, இந்த டைமிங்குள்ளே அவங்க வரலன்னா நம்ம பேக் போய்க்கலாம். அவர் இன்னும் வந்து ஆன்லைனில் வரல, வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைமே முடிஞ்சிச்சு, ஒரு ஆள் இல்லை. சரியா, நம்ம வந்து வேறு ஒருத்தருக்கு இதை நம்ம செல் பண்ணலாம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டைம் ரிமைனிங் சொல்லிட்டு 1/2 ஹவர் கொடுத்துருப்பாங்க. இந்த 1/2 ஹவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளேயே இருக்க வேணால் பேக் கூட வரலாம். சரி, கேன்சல் நம்ம கொடுக்குறதில்ல, அவங்க தான் கேன்சல் கொடுக்கணும். அவங்க கேன்சல் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, நம்ம சேட் பண்ணி பார்த்தோம், எந்த ரிப்ளையும் பண்ணலை. சரியா, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அவங்க பேமெண்ட்டு நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கக்கூடாது. சரியா, இங்கே கன்ஃபார்ம் கொடுக்கக்கூடாது, பேமெண்ட் ரிசீவ் ஆனவுடனே கொடுக்கணும். இது கன்ஃபார்ம் எனேபிளே ஆகாது, நமக்கு பேமெண்ட் வந்தால் தான் எனேபிள் ஆகும். சரியா, பயப்படலை வேணாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண மட்டும் போதும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுற, அதாவது இந்த செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நான் கம் பேக் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி அவர் ஆன்லைனில் வரல. நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குட்டி பாக்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இப்போ நாம் பண்ணியிருக்கிறது பெண்டிங் பேமெண்ட் வருது. ஏன்னா அவர் வந்து இன்னும் சென்ட் பண்ணாத இருக்காரு. சென்ட் பண்ணாதால நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் இந்த 1/2 ஹவர்க்குள்ளே அப்படியே லைட்டாக பேக் வந்துடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்முடைய யூஎஸ்டியில் 10 பைசா கூட குறையாது, அப்படியே வரும். சரியா, ஓகே, அதுக்கு பிறகு கூட நம்ம செல் பண்ணிக்கலாம். இது நான் முன்னாடி செல் பண்ணது எவ்வளோ, 7750 வந்து $100க்கு நான் முன்னாடி சென்ட் பண்ணது. அதிக ரேட் இருக்கு சொல்ல, நம்ம பண்ணால் நல்ல ப்ராஃபிட்டு. அடுத்து வந்து பாருங்கள், இது கேன்சல். ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அவர் கேன்சல் கொடுத்துட்டார். சரி, அவரால் பேங்க்குக்கு சென்ட் பண்ண முடியல, ப்ராப்ளம் இருந்ததால் கேன்சல் கொடுத்துட்டார். மறுபடியும் என்னுடைய யூஎஸ்டிடி என் அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அடுத்த அக்கௌண்ட்டு திஸ் இஸ் த கம்ப்ளீட்டு, இதுவும் வந்து 100 USDT எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது, சரியா, இது வந்து பார்த்தோன்னா 165 USDT எடுத்தேன், இதுவும் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பாட்டிலேருந்து பிடிபி கொண்டு வந்து பிடிபியிலேருந்து அப்படியே செல் பண்ண வேண்டியது தான். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. இது வந்து பெண்டிங்கிலே இருக்கட்டும், நான் அப்புறமா எடுத்துப்பேன். சரியா, பேக் வந்துடும் என் அக்கௌண்ட்டுக்கு, நோ ப்ராப்ளம். ஓகே, இன்னொரு மெத்தட் இருக்குது. சரி, இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து எப்படி வந்து வித்ரா எடுக்கிறது அப்படின்னா, நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும், காயின் சுவிச் இருக்கும், காயின் டிசிஎக்ஸ் இருக்கும், வசிரக்ஸ் இருக்கும், ஜியோடஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். என்கிட்ட காயின் டிசிஎக்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், நான் இங்கேருந்து காயின் டிசிஎக்ஸ் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோ. இருங்க, காயின் டிசிஎக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆப்பு கொண்டு போனால் இன்னும் நம்ம ஈஸி. பட் இந்த ஆப்பில் கொண்டு வரதால் நமக்கு ஃபீஸ் போகுது. இவ்வளோ ஃபீஸ் போகுதுன்னா 700 ரூபாய், 10 USDT போகுது. ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போது இங்கே மை இன்வெஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன்.
மை இன்வெஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணி நான் வந்து கொண்டு போகிறது என்ன அப்படின்னா யூஎஸ்டிடி. எங்கேது யூஎஸ்டிடி? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதோ இங்கே கடைசியாக இருக்குது யூஎஸ்டிடி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோடனே நம்ம ரிசீவ் கொடுக்க போகிறோம். ரிசீவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணோடனே ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே காப்பி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, லிங்கை காப்பி பண்ணிட்டோம். இதனுடைய பேர் கவனிச்சுக்கோ, ERC20. என்னது ERC20 அப்படி இருக்கு இல்லையா? ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பினான்ஸ் ஆப்புக்குள்ளே வந்துட்டோம். இந்த பினான்ஸ் ஆப்புக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த P2Pல அந்த 100 திருப்பி கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம 100 திருப்பி இருக்குது பாருங்கள், அக்கௌண்ட்லேயே இருக்குது. சரி, இந்த 100 மறுபடியும் நம்ம ஸ்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, டிரான்ஸ்ஃபர் அழுத்தி கீழே டிரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்கே மேக்ஸிமம் 100 USDT கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டு அதுக்கு வந்துடும். சரியா, எந்த பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம். இந்த P2P2, அதாவது இதிலேருந்து இதில் மாற்றிக்கலாம், இதிலேருந்து இதை மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்பாட் இருக்குன்னு வச்சுக்கோ. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அங்கே போய்ட்டு நம்ம செல் பண்ணுறதுக்காக ரிசீவ் பட்டன் கொடு கிளிக் பண்ணல, அதை வந்து நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா வித்ட்ரா எடுக்கணும். இதில் வித்ட்ரா பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ட்ரா பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் எதை வித்ட்ரா எடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. எந்த காயின்ஸ்? யூஎஸ்டிடி வித்ட்ரா எடுக்க போகிறோம். யூஎஸ்டிடி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அங்கே காப்பி பண்ண அட்ரெஸ் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே செலக்ட் நெட்ஒர்க்னு கேட்கும். நான் தான் சொன்னேன்ல ERC20, இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ERC20 கொடுத்துருக்கோம். அப்போது நம்ம கரெக்டாக அதை செலக்ட் பண்ணோம், அப்போ தான் இந்த அக்கௌண்ட்டு கரெக்டாக வரும். ERC20 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டோடனே கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாம பாருங்கள். சரியா, ட்ரான்சாக்ஷன் பீஸ் 10 USDT. 100 USDT நீ ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கமிஷனாக எவ்வளோ கேட்குறாங்க, 10 USDT கேட்குறாங்க. சரியா, குறைந்தபட்சம் வந்து 700 ரூபாய் கிட்டே போயிடும். சரியா, அப்போது நம்ம பினான்ஸ் ஆப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பேங்க்குக்கு எடுக்கிறது தான் சேஃபாக கண்டி. இது போல் இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதால நமக்கு எக்ஸ்சேஞ்சு ஃபீஸ் போயிடுது. சரியா, எக்ஸ்சேஞ்சு ஃபீஸ் போகுது. அப்போது நான் சொன்ன மெத்தடே பெஸ்ட்டு. எது? ஸ்பாட்டிலேருந்து பிடிப்பு கொண்டு போய் பிடிப்புலேருந்து செல் பட்டன் கிளிக் பண்ணி இங்கே கொடுக்குறவங்கிட்ட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது சேஃபு. நமக்கு ஃபீஸும் மிச்சமாகும், அமௌண்ட்டும் மிச்சமாகும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸும் வந்து மிச்சமாகும். கரெக்ட் தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு சில டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காதீங்க, வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஆஃபரை மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆஃபர் மட்டும் ஒரு ஸ்பின் கொடுத்துட்டாங்க, ஏன்னா ஃப்ரெண்டு ரெஃபர் ஆகியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு இங்கே பாருங்கள் ரெஃபர் ஆகியிருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு ஸ்பின் வந்திருக்கு, நான் ஸ்பின் பண்ணுறேன். என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம், லைவாக பண்ணுறேன். சரியா, ஓகே கோ கொடுக்குறேன். தேங்க்ஸ் கூட கிடச்சிடு, தேங்க்ஸ் தான் கிடைக்குது. ஓகே தேங்க்ஸ், ஸ்பின் எகெயின். சரியா, இது எல்லாருக்கும் கிடச்சிடாது, எனக்கு ஸ்பின் பண்ண வச்சிச்சு. மறுபடியும் இன்னொரு ஸ்பின் இருக்குது, இன்னொரு ஸ்பின் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்பின், ஒரே ஒரு ஸ்பின் விழுந்தால் மட்டும் நமக்கு போதும். ஏன்னா வந்து 3000 கிட்ட ஒரு ஸ்பின்னில் கிடச்சிடும். இதுவும் தேங்க்ஸ் தான், இதுவும் தேங்க்ஸ். சரியா, ஓகே, இது மொத்தம் ஓப்பன் ஆனால் கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்க, ஏன்னா லைவாக பார்க்குறீங்க, தேங்க்ஸ் கிடைக்குது. ஏதாவது மேலே இருக்கிறதுல ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து 3000 கிட்ட இதுக்கு இன்கம் கிடச்சிடும். அதனால் ட்ரை பண்ணுறவங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க, யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பினான்ஸ் ஆப்லேருந்து இந்தியன் அமௌண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்னும் சந்தேகம் அப்படின்னா வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோனுடைய லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பினான்ஸ் ஆப்பில். அந்த ஆஃபரை ஸ்பின்னை முடிக்கிறதுக்காக வராதிங்க. நீங்கள் இதில் கேஒய்சியை பண்ணி இன்னும் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணி நம்ம இந்தியன் அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா கிரிப்டோ கரன்சியில் இந்த பினான்ஸ் ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பேடிஎம் கேஷ் ஏன் பண்ணுற மாதிரி ஆஃபர் அப்ளிகேஷன் கேட்பீங்க. சரியா, இப்போதைக்கு நியூ அப்ளிகேஷன் இல்லை. சரியா, நியூ அப்ளிகேஷன் இல்லை, ஏற்கனவே போட்ட அப்ளிகேஷன். நேற்று முந்தைய நாள் வந்து பேடிஎம் கேஷ் ஏன் பண்ணுற மாதிரி ஆப் போட்டிருந்தேன். ஒரு சில ஆப்பில் பேமெண்ட் எல்லாம் ரிசீவ் ஆச்சு. நான் அடுத்த வீடியோவில் அதை நான் ஷோ பண்ணி பேமெண்ட் எல்லாம் ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். சரி, அதனால் வந்து இன்றைக்கான வீடியோஸில் நியூ பேடிஎம் கேஷ் எதுவும் இல்லை. இந்த வீடியோக்கு 2 பேக் வீடியோ, நேற்று போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டாப் 10 வீடியோவும் போட்டிருக்கேன் பேடிஎம் கேஷ் மட்டுமே.
சரி, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஆப்பினுடைய பேமெண்ட் ப்ரூஃபும் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆட் ஆகிற எல்லா டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணுவோம். சரியா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த பினான்ஸ் ஆப் பற்றி இந்தியாவில் அதாவது எப்படி வந்து வித்ரா எடுக்கிறது, சரியா, பினான்ஸ்லேருந்து எப்படி பேங்க்குக்கு டைரெக்டாக வித்ரா எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்ட் பண்ணலாம். இப்போ என்ன 12 ஆகுதா, வரும் அடுத்த வீடியோஸ் இன்றைக்கே வரும், அதனால் மஸ்ட் வெயிட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பை, டாடா.